Hello students, welcome to our channel AG Educational Guidance. நம்ம சேனலில் ஆஃப்டர் ப்ளஸ் டூ என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ற கோர்ஸ் டீட்டெயிலாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சியின் எம்எல்டி, அதாவது மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. இந்த கோர்ஸில் என்னென்ன படிப்பீங்க, எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, கோர்ஸ் டியூரேஷன் என்ன, அந்த மாதிரியான டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் அப்படின்னு டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா எதனால் இந்த டிசீஸ் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஏதாவது ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதி கொடுப்பாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த எம்எல்டி படித்த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி அதை டயக்னோஸ் பண்ண எடுத்துகிட்டு போய் எந்த மாதிரியான காய்ச்சல் வந்திருக்கு, என்ன மாதிரியான கிருமி அட்டாக் பண்ணியிருக்கு, என்ன வைரஸ் வந்துருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை தெளிவான ரிப்போர்ட் கொடுக்குறவங்க தான் இந்த எம்எல்டி படித்த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கோர்ஸ் படித்த உடனே ஜாப் கிடைக்கும் அப்படின்றதுனால ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டிங்கன்னா ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணியிருக்கணும், மினிமம் 50% மார்க்ஸ் எடுத்திருக்கணும், ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்திருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் கேட்டிங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுக்கிற காலேஜஸ் பொறுத்து வேரி ஆகும். மினிமம் 60,000 1 lakh வரைக்கும் காலேஜை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகுது. இந்த கோர்ஸ் படித்ததுக்கப்புறமா ஹையர் ஸ்டடிஸ் என்ன படிக்கலான்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி எம்எல்டி முடித்ததுக்கப்புறமா எம்எஸ்சி கிளினிக்கல் லெபார்ட்ரி படிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி எம்எல்டி, எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, எம்பிஏல ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான ஹையர் ஸ்டடிஸ்லாம் படிக்கலாம். இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறமா என்னென்ன ஜாப் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேப் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியன், லேப் கன்சல்டன்ட், பயோ கெமிஸ்ட் டெக்னீஷியன், பிளட் பேங்க் டெக்னீஷியன், லெபார்ட்ரி மேனேஜர், இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் போகலாம். இந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகிருக்கும்னா பயோ கெமிஸ்ட்ரி, ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கம்யூனிகேஷன், ஹியூமன் அனாட்டமி, ஹியூமன் ஃபிசியாலஜி, பிசி சாஃப்ட்வேர் லேப், பயோமெடிக்கல் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் லேப், பேத்தாலஜி, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த கோர்ஸில் கவர் ஆகிருக்கும். இந்த கோர்ஸ் படித்ததுக்கப்புறமா ஆவரேஜ் சேலரி என்ன ஏர்ன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18,000 40,000 வரைக்கும் ஃப்ரெஷ்ஷரே ஏர்ன் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக சேலரி லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கிளினிக்ஸ், ஹெல்த் கேர் சென்டர்ஸ், இப்படி நிறைய ஃபீல்டில் வேக்கண்ட் இருக்கனால இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இந்த கோர்ஸ் என்னென்ன காலேஜில் இருக்குது, எந்த காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் தொடர்பான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.